ஃப்ரெண்ட்ஸ் பண்ணப்போ நான் தான் டிக்டாக் திவ்யா கார்த்தி பேசுகிறேன். நான் வந்து இந்த சொமேட்டோ அந்த அந்த பொண்ணு அந்த பையனை வந்து அடிச்சதை பற்றி நான் பேசப்போறேன்னு நினச்சிருந்தேன். எனக்கே சம் ப்ராப்ளம் வந்து நிறையா இருக்குது. ஸோ வந்து நான் பேசினா அந்த வீடியோ வந்து நல்லா வைரல் ஆகும், ரீச் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரே ரீசனுக்காக தான் நான் இப்போ வந்து பேச வந்திருக்கேன். இந்தாம்மா பொண்ணு பொண்ணை ஆன்ட்டியா கிளம்பியோ சரியா, உன்னெல்லாம் எப்படி கூப்பிடுறது எனக்கு தெரியாது சரியா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்க, அந்த பையன் லேட்டாக வந்திருக்காங்க. அதுவும் லேட்டாக வந்ததுக்கான ரீசன் வந்து அந்த பையன் டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அது சொன்னதுக்கு நீ வந்து என்ன பண்ணுற, லேட்டாக வந்ததுக்காக அந்த சாப்பாடையும் வாங்கிக்கிட்டு அதுக்கு பில் பே பண்ணாமல் அந்த பையனை ரொம்ப கஷ்டப்படுத்தி நீ அந்த பையனை அடிச்சிருக்க சரியா. காசுலாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பையன் உங்ககிட்ட கெஞ்சிருக்கான், மேடம் நீங்கள் காசு கொடுத்தாதான் மேடம் எனக்கு எனக்கு கொடுக்க முடியும், இல்லைன்னா என் வேலையை போயிடும் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீ வந்து அந்த பையனை வந்து நீ அடிச்சிருக்க. அந்த பையனை நீ வந்து அடிக்கும்போது அந்த பையன் தேய்க்கும்போது உன் கையில் கடந்த அந்த ரிங் வந்து பட்டு தான் உனக்கு வந்து காயமானது. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப சீனெல்லாம் போடாத சரியா, ரொம்ப சீன் அந்த பையன் உன்னை அடித்த மாதிரி போடுற. உன்னால் இன்றைக்கி அந்த பையனோட வேலையே போயிடுச்சு சரியா. அந்த பையனுக்கு அந்த வேலை போயிடுச்சு, ஒன்னால் தான் போயிடுச்சு. அந்த பையனுக்கு அக்கா தங்கச்சின்னு இருப்பாங்க, கட்டி கொடுக்கணும், அம்மா அப்பா இருப்பாங்க, கல்யாணம் குழந்தைங்க இருக்கும், ஒய்ஃப் இருக்கும் சரியா. வேலை போயிடுச்சுன்னா ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீ ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக இந்த மாதிரி அடுத்தவங்க குடும்பத்தை கெடுப்பியா சொல்லு. நீ ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக இந்த மாதிரி அடுத்தவங்க வேலையை பறிப்படியே, உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே கிடையாதா? நீ ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக எதுக்கு இந்த கேவலமான எச்சத்தரமான புத்தியை செய்கிற? அந்த பையன் மேலே எந்த தப்புமே கிடையாது சரியா. லேட்டாக வந்தது தப்புன்னு சொல்லி அந்த பையன் உடனே சொல்கிறாங்க, அது டிராஃபிக் ஜாம்னால. நீ வந்து இப்போ நான் என்ன சொன்னால், நீ அந்த பையனை வந்து அடித்தது தப்பு தான் சொல்லி நீ வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு மன்னிப்பு வீடியோ போடு சரியா. அது நான் உனக்கு தமிழில் பேசுறது உனக்கு புரியாது, ஒரு சாரி வீடியோ போடு சரியா. சாரி வீடியோ போட்டுட்டு அந்த பையனுக்கு திரும்ப அதே கம்பெனியில் நீ வேலை வாங்கித்தர சரியா. ஒன்னால இன்னைக்கு அந்த பையன் நடு ரோட்டில் நிற்கிறான். இது மாதிரி பேர் கெட்டு போய் வேலை போனாலே அடுத்த இடத்துல கூட வேலை கொடுக்க மாட்டாங்க சரியா. இதுதான் உண்மை, இதுதான் நேச்சர். அதனால் நீ வந்து ஒரு மன்னிப்பு வீடியோ போட்டுட்டு நீ வந்து அந்த பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்துரு சரியா. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒருத்தவங்க குடும்பத்தை என்றைக்குமே நடுத்தரில் விடக்கூடாது. அதனால் நீ ட்ரெண்டிங் பண்ணுறதுக்கானே இன்றைக்கி குடும்பத்தை ரோட்டில் விட்டுருக்க. மாவுல நீ மட்டும் என் கையில் கடைசினா அப்படியே முடியை பிடிச்சி அப்படியே அடித்து மூஞ்சி உடச்சு விட்டுணும், உடச்சு எதுவும் மாட்டேன்.